உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் ஹேமை பற்றி, ஸ்பேஸுக்கு போன மொதல் குரங்கை பற்றி, நம்ம யூஎஸ் ஆர்மி இருக்காங்க பார்த்தினா 1960s அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 5 சிம்பான்சிஸை பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஷூலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கிட்ட ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த ஆமன்ஸில் கூட இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய குரங்கு தான் அவன் டேம். அந்த குரங்கு அந்த சிம்பான்சி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்திருக்கு. சரி ஓகே, அவங்க நாசாவும் அந்த யூஎஸ் ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து பிளான் பண்ணி இதை வந்துட்டு நம்ம இந்த ஸ்பேஸுக்கு அனுப்பலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பேக் பண்ணி கண்ணாடி பாக்ஸெல்லாம் போட்டு அந்த குரங்கை அடைச்சி வச்சு ஒரு பேராஷூட் மாதிரி பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை வந்து அனுப்பி விடுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 262 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு பூமியிலேருந்து வெளியே போயிட்டு திரும்ப 16 நிமிஷம் கழித்து பேராஷூட் வழியமா நம்ம அட்லாண்டிக் ஓஷனில் வந்துட்டு லேண்ட் ஆகிருக்குது இந்த ஆம். இப்போது நம்மளோட வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா முதல் குரங்கு இதுதான் நம்ம ஸ்பேஸுக்கு போனது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 17 வருஷம் கழித்து இந்த குரங்கு வந்து இறந்து போயிடுச்சு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.